Hello friends, ini video lah. Mali ceri lah, nambah pudusa padi yang panas lah. Nari kilai gal warna. Ia pergi leru purno, ia pergi nari kilai gal warna ketika panas nampak lah. Video kula potong mengenai pudusa patung nam channel lah. Subscribe panikunga bang video kula pak lah. Indah mali ceri pernah. Indah rinte padi yang panas ceri. Indah rinte me. இது வந்து நுனி வந்து மேலே கட் பண்ணாம இருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குச்சி வச்சிருக்கோம் அந்த ஒரு குச்சி வளந்திட்டே வந்து ஹைட் வந்துருக்கு பக்கத்துல வச்சிருப்பங்க இது வந்து இதே இது எப்படி வளந்ததோ ஹைட்டா அதே மாதிரி நுனி மேலே வரைக்கும் வந்துருச்சு நான் வந்து நம்ம கொஞ்சமா கட் பண்ணி வெச்சி இந்த செடியில கட் பண்ணி வெச்சிட்டு இது பாருங்க இந்த செடியில கட் பண்ணி கொஞ்சமா கிளை கட் பண்ணிட்டேன் எதுக்காக நம்ம அந்த நுனி கொஞ்சமா கட் பண்ணிட்டோம்னா நிறைய பிரான்சஸ் போடும் நீங்க மேல நுனி இந்த மாதிரி விட்டுட்டு வளர்ந்த செடிய மொட்டு வருமேன்னு சொல்லிட்டு அப்படியே விட கூடாது மொட்டு வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி மேல கிளை கொஞ்சமா கட் பண்ணிட்டு கால் பங்கு கட் பண்ணிட்டு வேற பாட்டில கூட வச்சிடலாம் இதுல எருப்பு போடுற மாதிரி இருந்தா போடலாம் நான் வந்து பாட்புள்ளி நட்டுறது ஏன்னா அதுவும் வேஸ்ட் ஆகாம நம்ம நட்டு வச்சிடலான்ட்டு பிடிக்கும் அந்த கிளை கூட மினிசா இருந்தாலும் அதிகமாக தண்ணி விடாமல் வச்சிருந்து நீங்கள் ஏதாவது காற்று போகாமல் பாட்டில் ஏதாவது மூடி வச்சிங்கன்னா வேர் பிடிச்சிடும் நான் வந்து இது எதுவுமே வைக்கல என்னால் தான் இருக்க செடி ஏன்னா இப்போ மழை வர பெய்யுது அதனால் இப்போ நம்ம அந்த மாதிரி கட் பண்ணும்போது நிறைய பிரான்ச்சஸ் வரும் அதே சமயத்தில் நல்லா வளரணும் இந்த லீஃப்லாம் கூட ஷைனிங்காக மாறணும் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆனியன் பீன்ஸ் எல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 10 days வரைக்கும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி கொடுக்கும்போது இந்த லீஃப்லாம் ஷைன் வரும் அந்த ஷைனிங்காக இருக்கும்போது சூப்பராக மல்லிச்செடி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஃபாஸ்ட்டாக வளரும் நீங்கள் அந்த மாதிரி வெங்காயம் தோல் இதெல்லாம் கொடுக்கும்போது ஆனால் 10 days ஊற வச்ச தண்ணி கொடுத்தா மட்டுமே அப்படி வருது 3 நாள் அப்படி வச்சா வரல இப்போ நம்ம அதே சமயத்தில் இதெல்லாம் என்னால் பண்ண முடியலன்னா சப்போஸ் அந்த மாதிரி போட்டாலும் நம்ம இந்த மாதிரி இது பண்ண நான் வந்து இதில் இந்த பாட்டிலில் கூட்டிட்டேன் இது ஈஸியாக இருக்கும் போடுறதுக்குன்னு இந்த மாதிரி கிரானிவல்ஸ் எல்லாம் விற்கிது கடையில் நர்சரியில் விற்கும் எதுக்காக சொல்கிறேன்னா சப்போஸ் இது வந்து நம்மக்கிட்ட எத்தனை எருவு இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் நம்ம எருவோடு சேர்த்து போடும்போது நல்லாவே இருக்கும் சப்போஸ் இந்த கிரானுவல்ஸ் உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நீங்கள் அந்த நம்ம கம்போஸ்ட் ஏற்கனவே வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாம் நம்ம மிக்சி கப்பில் அரைச்சிட்டு போட சொல்லியிருக்கேன் அதில் கொஞ்சமாக வேர்க்கடலை போட்டு சேர்த்து அரைச்சிட்டு செடிக்கு எருவாக போடலாம் பச்சை கூட போடலாம் செடிக்கு எதுவும் செய்யாது சைடில் பள்ளம் தூண்டி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமும் 1 week கழிச்சு நீங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி பதியம் செடிக்கெல்லாம் நான் சொல்கிறது பெரிய செடி கூட நீங்கள் அதே தான் சின்ன செடிக்கு என்ன பண்ணுறோமோ பெரிய செடிக்கும் அதே போல் தான் போடுறோம் இந்த கிரானுவல்ஸ் வந்து கடல் பாசியில் செய்கிறது கடலில் பாசியெலாம் வரும் அதில் செய்கிறது தான் இது இயற்கை எருவு தான் நம்மளுக்கு கெமிக்கல்லாம் கிடையாது அதனால் நம்ம இது கூட யூஸ் பண்ணலாம் சப்போஸ் வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி வேர்க்கடலை கூட நீங்கள் சேர்த்துட்டு போடலாம் இந்த இந்த கிரானுவல்ஸ் எவ்வளோ போடணும் அப்படின்னா பாருங்கள் ரொம்பலாம் போடக்கூடாது இது வந்து ரொம்ப சின்ன பாட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய 12 inch பாட்டு அப்படிலாம் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் 1 spoon அளவுக்கு போடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் நம்ம பதியம் பண்ணி வேர் வந்த செடிக்கு கொஞ்சமாக போடணும் அதாவது 1/2 spoon அளவுக்கு இது பாருங்க ஒரு 30 இருக்கும் இதில் கிரானுவல்ஸ் அந்த அளவுக்கு போட்டால் போதும் எப்படி போடணும்னா இந்த மாதிரி சாயில் சிந்திட்டு நான் வந்து இது வீடியோக்கு நிறைய பேருக்கு இப்போ நம்ம வாங்க முடியாதவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா இது போடும்போது சூப்பராக தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து அடிக்கடி கடைக்கு போய்கிட்டு வாங்கிட்டு இதெல்லாம் முடியாத காரியம் அதுக்காக தான் நம்மளே ரெடி பண்ணிவிட்டு எருவெல்லாம் போடணும்னு சொல்கிறது சப்போஸ் உங்களுக்கு முடியுது கடை பக்கத்தில் இருக்குன்னா அந்த சமயத்தில் கூட இது நம்ம செய்கிற எருவுலே கூட நம்ம கலந்து வச்சுட்டு கூட கம்போஸ்டில் போடலாம் கம்போஸ்டில் வந்து 10 days வச்சுருந்து கிரானுவல்ஸு கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாயலுக்குள்ளே போடும்போது சூப்பராக இருக்கும் பிளான்ட்டு இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் கலந்து விடணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே தண்ணி ஊற்றிடலாம் அதுவே நம்ம தண்ணி ஊற்ற விட்டா தினமும் ஊறிடும் இந்த மாதிரி கிரானுவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 20 days இல்லை 15 days அந்த மாதிரிலாம் கூட
நீங்க இத்தனை நாளைக்கு நம்ம போடும்போது நல்லவே இருக்கும். கம்போஸ்டோடவே சேர்த்துக்கணுங்க, நீங்க போடலாம். இல்ல இது கம்போஸ்ட் மட்டுமே போடுறேன், இந்த கிரானுவல்ஸ் எல்லாம் நான் வாங்க முடியாதுன்னா நீங்க வேர்க்கடலை நான் சொன்ன மாதிரி கூடவே சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கம்போஸ்டோட சேர்த்து 10 டேஸ் அப்படியே வச்சிருந்து நீங்க செடிக்கு போடணும். அப்ப நல்லா இருக்கும் பிளான்ட். இந்த மல்லிச்செடிகள் மட்டும் வந்துட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.